வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நாம் பார்க்கக்கூடியது நவ கைலாசத்தில் நாலாவதுள்ள குன்னத்தூரில் உள்ள கோதண்ட பரமேஸ்வரர் கோயிலை பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த கோவில் வந்து குறுநில மன்னர் வந்து அந்த கோவிலில் வந்து குன்னத்தூருங்கிற ஊரில் வந்து அவர் வந்து ஆண்டு வந்துக்கிட்டு இருந்தார். இவருக்கு சொந்தமான செங்காணிங்க அருகில் ஒரு பொத்தை ஒன்று இருந்துச்சு. இந்த பொத்தையில் வந்து ஒரு அரிய வகை மரம் ஒன்று இருந்துச்சு. இந்த மரம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பூ பூத்து காய் காய்த்து பழமாகும். இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா நீண்ட ஆயிலும் நோயற்ற வாழ்வும் வாழ்வாங்க. அதனால் அந்த மன்னர் வந்து இந்த மரத்தை வந்து மிகவும் பாதுகாப்பாக பாதுகாத்து வந்தார். அப்போது அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் என்ன செஞ்சுருக்காங்க, குளத்துக்கு தண்ணி எடுக்க போயிருக்காங்க. குளத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது அங்கே தண்ணி அந்த மரத்துக்கு அடியில் கூடி அவள் போயிருக்கா. இந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த குளத்துக்குள்ளே வந்து அந்த அரிய வகை பழம் வந்து விழுந்துருச்சு. அவளும் அதை பார்க்காம நேராக அப்படியே கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு குடத்தோடு கொண்டு இறக்கிட்டான். மன்னர் வந்து பார்த்தப்ப அந்த பழத்தை காணலை. இந்த பழத்தை திருடினது யார் என கண்டுபிடிங்கன்னு சொல்லி சேவகர்கிட்ட உத்தரவிட்டார். ஆனால் சேவகரும் அவருக்கு சொல்லுபடி எல்லார் வீட்லேயும் போய் தேடி தேடி பார்த்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வீட்டில் கடந்திருக்கு. ஒன்று அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு மன்னர் ஒன்று அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தாலும் அந்த பழத்தை ஏன் திருடுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே அவள் சொல்லியிருக்கா, நான் அதை திருடலை, எனக்கே தெரியாது. அவள் பேச்சையும் கேட்காம அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவரை வந்து கொல்லதுக்கு உத்தரவிட்டுருக்காங்க. உடனே அவள் என்ன சொல்லியிருக்கா, இனி கர்ப்பிணின்னு கூட பார்க்காம இனியை வந்து கொல்லும் தண்டனை கொடுத்த மன்னருக்கு மன்னர்கிட்ட வந்து அவள் வந்து என்ன சொல்லியிருக்கான், இந்த ஊரில் பசு பெண்கள் குழந்தைகளை தவிர வேறு எவருமே உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி சாபத்தை போட்டு போயிட்டான். அன்னையிலேருந்து அந்த ஊர் அழிந்து காடாகி போயிடுச்சு. பசுக்கள் மட்டும் அங்கே வாழ்ந்து வந்து கிடந்தார். உரோமச முனிவர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமும் கேட்பாரிட்டு போய் கிடந்துச்சு. அந்த லிங்கத்து மேலே வந்து பசுக்கள் எல்லாமே வந்து பால் சுரந்துச்சு. அதை வந்து சேவகர்கள் வந்து மன்னர்கிட்ட போய் சொல்ல மன்னர் அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டார். உடனே இந்த மன்னர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, இதுக்கு வந்து கோவில் கட்டணும்னு நினச்சிருக்காரு. உடனே அந்த கோவில் கட்டினது தான் கோத பரமேஸ்வரர் ஆலயம். இதனால் அந்த பெண் சாபம் பற்று வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு. முதல்ல வந்து அந்த கோவில் வந்து அம்மனை வணங்கிட்டு தான் கருவறைக்கு செல்வாங்க. எந்த கோவிலும் இல்லாத அதிசயம் என்னவென்றால், மூலவர் கைலாசநாதர் நெஞ்சில் வந்து சர்பம் ஒன்று இருக்குங்க. அது வந்து அபிஷேக நேரத்தில் மட்டும்தான் காண முடியும். கோவிலின் வெளியே வந்து நந்தி பெருமாள் வந்து எழுந்து நிற்பது போல் காட்சி அளிக்கும், அபூர்வ காட்சியாக இருக்கும். இந்த கோவிலுக்கு போகிறது வந்து திருநாகேஸ்வரர் கோவிலுக்கு போகிறதுக்கு சமங்க. இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் மனக்கோளாறு, புத்திரதோஷம், ராகு தோஷம், கல்வி தோஷம் எல்லாம் நீங்கி ஆரோக்கியமாக வாழலாம். அதனால் எல்லாருமே கல்வி தோஷம் எல்லாமே நீங்கள் இந்த கோவிலுக்கு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.